ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் பிரெட் லாலிபாப் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேலே கிறிஸ்பாகவும் உள்ள நல்ல ஜூஸியாக இருக்கக்கூடிய இந்த லாலிபாப் ரெசிபி ரொம்ப குயிக்காக ஈஸியாக வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, பசியும் ருசியுமை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. 4 ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்து ஓரங்களெல்லாம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆக்சுவலி சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காஞ்ச மிளகாயை மிக்சியில் ரஃப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்தால் நமக்கு ரெடி ஆகிடும், வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிளேட்டில் பீஸா சீஸ் துருவி வச்சுருக்கேன், அதே மாதிரி பன்னீரும். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நமக்கு தேவையான அளவு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட், பன்னீர், சீஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது 4 வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஓரம் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க சீஸை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆர்டினரி சீஸ் அல்லது சீஸ் ஸ்லைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் துவி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீஸையும் வச்சுட்டு, சால்ட் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பிரெட்லேயும் சீஸ்லேயும் சால்ட் இருக்குது, ஸோ நம்ம அதை சேர்க்க தேவையில்லை. பிரெட்டை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரில் சால்ட் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும். ஆக்சுவலி அது கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் காமிக்கலை நான் உங்களுக்கு. அதாவது நம்ம பிரெட்டில் வந்து சீஸு பன்னீர் வச்சு ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, க்ளோஸ் பண்ண பிறகு நல்லா அது சேர்ந்து வராது இல்லையா அந்த டைமில், அதுக்காக கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கிறதுல டிப் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். 4 பிரெட்டையுமே அதே மாதிரி பன்னீர் சீஸ் ஃபில் பண்ணி அதேமாரி ஷேப் பண்ணியாச்சு. இப்போ அதே கார்ன்ஃப்ளவர் மாவு தான், அப்போ கரைச்ச அதே மாவு அதில் கோட் பண்ணி திரும்பவும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 2 டைம்ஸ் செய்யணும். ஆக்சுவலி பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம பிரெட்டில் சைடில் கட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லாங் குல்ஃபி ஸ்டிக் எடுத்து இதில் ஷார்ப்பான எட்ஜை இன்சர்ட் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இப்போ நமக்கு தேவையான அளவு அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம பேக் சைடில் கட் பண்ணிக்கலாம். இப்போது லாலிபாப்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆயிலில் ஆஸ் யூஷுவல் ஃப்ரை பண்ணணும். எல்லாம் ஃப்ரை ஐட்டம் ஃப்ரை பண்ணுற மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க லாலிபாப்லேருந்து 2 எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கும் ஆயிலுக்கும் தகுந்த மாதிரி அந்த குச்சி கட் பண்ணும்பொழுது நம்ம கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கணும். இப்படி இந்த சைடும் அந்த சைடும் லைட்டாக மூவ் பண்ணி விட்டாலே ஃப்ரை ஆகிடும். கோல்டன் கலர் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான பிரெட் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பசியும் ருசியுமே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.